உங்களுடன் நான், அதாவது வந்து இந்த ஜோதிடத்தில் பரிணமிக்க வேண்டும் என்றால் சில ஜோதிட விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வணக்கம் சார். வணக்கம். அப்போ இந்த ஜோதிட விஷயங்களை ஒன்று குருவின் மூலமாக நாம் கற்க வேண்டும். அதற்கடுத்து சில மூல நூல்கள் இருக்கின்றன. ஏன்னா நாம் வளவளன்னு பேசுவதை விட சில நேரங்களில் வந்து கரெக்டாக வந்து அந்த விஷயத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதற்கு தகுந்த விஷயங்களை தான் நாம் வந்து கொடுக்கணும். நிறைய நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருப்பீங்க, சில கதைகள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கும். அதாவது வந்து ஏன் இந்த கதையை நம்ம முன்மொழிகிறோம் அப்படின்னா இந்த பதிவுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கும் அது, சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு பேச்சாளர், மிக நல்ல பேசக்கூடிய நபர், அவரும் கூட நகைச்சுவையாக பேசக்கூடியவர், ஒரு கருத்தை மிக ஆழமாக நேசிக்கக்கூடியவர், அப்படியான அந்த நபர் ஒரு மீட்டிங் வந்து பேச போகிறார். அவருக்கு உரித்தான நிறைய நகைச்சுவையோட கதைகளை சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். அப்பொழுது ஒரு பாமரன், பாமரன்னா என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜோதிடத்தில் வந்து அடிப்படையில் இருக்கிற மாணவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கு வந்து சில விஷயம் புரிந்து இருக்கும், சில விஷயம் புரியாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இருக்கக்கூடிய நபர்கள்னு பேர், சரி? அப்போ அந்த நபர்கள் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன், ஒரு பாமரன். அப்போ வந்து அவர் வந்து மேடையில் வந்து பேசுகிறார். பேசும்போது நிறைய நபர்கள் வந்து அவருடைய பேச்சை கேட்கல. ஏன்னா அவர்கிட்ட விஷயம் இருக்குனாலும் கூட கூட்டம் சேரலை, மக்கள் வந்து அந்த ரசிக்கலை, எல்லாமே வந்து தூங்கிட்டாங்க. ஒரே ஒருவர் மட்டும் தூங்காமல் விடிய விடிய அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இவர் வந்து எப்படியாவது நம்மளுடைய கருத்து இந்த ஒருவருக்கேனும் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறார். பேச்செல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிற்பாடு அவர் கேட்டார், ஏ சாமி, நான் பேசின விஷயங்கள் அவ்வளவு நல்லாவா இருந்துச்சு, நீங்கள் மட்டும் இவ்வளவு நேரம் கேட்டீங்களே அப்படின்னு வந்து கேட்டிருக்கார். அப்போ அவர் சொன்னாராமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் அந்த மைக்கோட ஒரு துணியை வந்து கையில் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தீங்க, அது என்னோட துணி தான், அதை நீங்கள் எப்போயாவது கீழே போடுவீங்க அல்லது வந்து எடுத்துகிட்டு போவீங்க, கொடுத்துருவீங்கன்னு நினச்சி காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் அதை விடவே இல்லை, பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 100 பேர் பேசு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் கருத்துக்களை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, ஆனால் நான் இருந்ததோ ஒருவன் தான். அப்போ எனக்கு ஒருவனுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து விஷயங்களை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொன்னார், தம்பி, ஒருவரோ 10 பேரோ நாம் சொல்ல வேண்டிய கருத்தை தரமாக கொடுத்துடணும்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ தான் இவர் அந்த பாமரன் சொல்கிறாரு, சாமி, ஒரு குதிரை இருந்துச்சுன்னா நான் ஒரு குதிரைக்கான புல்ல தான் கொடுப்பேன், 10 குதிரை இருந்துச்சுன்னா 10 குதிரைக்கான புல்ல தான் நான் கொடுக்கணும், ஒரு குதிரை இருக்குங்கிறதுக்காக வேண்டியா 10 குதிரைக்கான புல்ல நான் கொடுத்துட முடியாது, 10 குதிரை இருக்கே அப்படிங்கிறதுக்காண்டியா 1 குதிரைக்கான புல்லை நாம் வந்து கொடுத்துட முடியாது, எந்த இடத்துல என்ன தேவையோ அதை கொடுக்கணும் சாமி, நீங்கள் விசாமல் எல்லா கருத்தும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் விசாமல் அள்ளி கொடுத்துட்டீங்கனாலும் அது கேட்கறதுக்கான நபர்கள் வேணும் இல்லையா, கேட்காத நபர்களுக்கு நீங்கள் விசாமல் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே சாமி அப்படின்னு மாதிரி அந்த பாமரன் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய வைக்கிறார். எவ்வாறு புரிய வைக்கிறார், எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவுக்கு தேவை அப்படிங்கிறத ஒரு பேச்சாளராக இருந்தாலும் அதை வந்து தெரிந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான். இப்போ நாம் சொன்ன கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் இல்லையா. எதுவோ வந்து உங்களுடன் நாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்துட்டு ஏதோ கதைகளை பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுது இல்லையா.
இங்க பொறுத்த வரைக்கும் நாம சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா, அடிப்படை ஜோதிடர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து ஜோதிட மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது ஜோதிடம் கற்பிப்பவரோ அல்லது வந்து கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கோ மூலநூலினுடைய அறிமுகம் மிக மிக அவசியம். அப்படியான சில மூலநூல்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த மூலநூல்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதால் இந்த மூலநூல்களை நான் விற்பனை செய்கிறேன் என்ற அர்த்தம் இல்லை. அதை நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நண்பர்கள் உடனே போன் பண்ணிட்டு, சாமி எனக்கு ஒரு காப்பி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு விநியோகம் பண்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை என்பதை உங்களுக்கு மிக மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அதனால ஒரு மூல நூலை வந்து நீங்க தேடுவதற்கு முயற்சி பண்ணுங்க. சில மூல நூல்களை கற்றுக்கொள்வதற்கு ஆவலாக இருங்கள். அவை வந்து ஜோதிடத்தில் ஒரு ஸ்புடம் போட்ட தங்கமாக உங்களை மாற்றும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒன்று. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கூட ஒரு மீட்டிங் வந்து நம்ம வந்து பேச போயிருந்தோம். அப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த பாவ கிரகங்களை கொண்டாடுவதும் திதி சூனியத்தை ஜாதகத்தில் பார்ப்பதும் வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசியிருந்தோம். அதற்கான சில மூல நூல்களை நாம குறிப்பிட்டாலும் கூட அவர்கள் வந்து அந்த பக்கத்தை எனக்கு எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து முதல்ல தேவை என்ன இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து தேடுதல் இருக்கணும். இப்ப எனக்கு வந்து சில நூல்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் தேடாம எனக்கு கிடைக்கல. பெரியோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு நூல்கள் வந்து வச்சிருந்தாங்களே ஒழிய நம்ம அறிவை விருத்தி பண்ணுவதற்கு அந்த இதில் இருந்துச்சானா விஷயம் இருந்துச்சு. ஆனா அதற்கூட இன்னும் நிறைய நூல்கள் தேவைப்பட்டது. சில நபர்களுக்கு இன்னமும் மூல நூல் என்றால் என்ன அப்படிங்கிறதே தெரியாது. மூல நூல்னு சொல்றீங்களே சார், மூல நூல்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய மாணவர்களை நிறைய இடங்களில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு சர்வசாதாரணமாக ஒரு ஆய்வாளர், ஜோதிட ஆய்வாளர், ஒரு ஜோதிட ஆசிரியர் ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூல் எந்த மூலிலிருந்து மூல நூலிலிருந்து அந்த கருத்தை சொன்னேன் அப்படிங்கிறது கூட அவர் அங்கு குறிப்பிட மாட்டார். ஏன்னா அவர் எல்லாமே தான் கண்டுபிடித்ததாக சொல்லக்கூடிய ஆய்வுகள். ஆனால் மூல நூல் என்பது அப்படி அல்ல. நம்மளுடைய ரிஷிகள் இந்த மனித குலம் தலைக்கவும் இந்த உலகம் அழியாமல் காத்தருள்வதற்கும் அவர்கள் கொடுத்த அந்த அற்புதமான கருத்து பெட்டகம் தான் மூல நூல்கள். அந்த மூல நூல்கள் பாருங்க, அவர்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவபெருமான் போதித்தார், பார்வதி போதித்தார், முருகன் போதித்தார், இப்படின்னு தான் அந்த சித்தர்களே சொல்லி அந்த கவியை வந்து தொடங்குறாங்க. இன்னைக்கு நாம ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கொண்டு இந்த புஸ்தகம் என் மூலமாக வந்தது, நான் இதை முழுதாக கண்டுபிடித்தேன், இது என்னுடைய சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர்களை நான் குறை சொல்லலை. ஒரு மூலம் இல்லாமல், ஒரு விதை இல்லாமல் ஒரு விருட்சம் உருவாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் உருவாகாது அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்ப அந்த மூலம் எனக்கு வந்து தெரிந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த மூலத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நான் உள்வாங்க வேண்டும். அவற்றை என்னுடைய சக்திக்கு தகுந்தபடி, என்னுடைய புரிதலுக்கு தகுந்தபடி நான் புரிந்து கொண்டு இந்த ஜோதிடத்தில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதனுடைய தன்மையாக பார்க்கப்படுது. ஏன்னா அவர்கள் வந்து மிக தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கிறார்கள், மூல நூல் என்பது உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய அற்புத கருத்துகள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, ஒரு மூல நூலை நீங்க வாசித்தீர்கள் என்றால் அதுல வந்து ஒரு விதியும் இருக்கும், விதிவிலக்கும் இருக்கும், சிறப்பு விதியும் இருக்கும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஜோதிட ஆசிரியர்களே சொல்றாங்க, சாமி நிறைய விதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க ஜோதிடத்துல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவு விதிகள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, அதுதான் ஜோதிடம். இது இப்படி ஒரு வகை போய்கிட்டு இருக்கு. ஜோதிடத்துல நாம யூகம் பண்ணுவதற்கே கூட மூல நூல் தான் நமக்கு வந்து அத்தியாவசியமாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூல நூல்ல தான் இருக்கு. அந்த மூல நூல் நமக்கு சரியான முறையில ஒரு கருத்தை எடுத்து சொல்லிருச்சு, அதை நீங்க தெளிவாக புரிந்து கொண்டே இருக்கலானால் நிச்சயமாக நாம் ஜோதிடத்தில் வல்லவராக மட்டுமல்ல நல்லவர்களாகவும் வளம் வர முடியும்.
அப்படியாக உங்களுக்கு ஒரு 5 மூல நூல்களை பற்றி ஒரு அறிமுகமும் அந்த நூல்களில் சொல்லப்பட்ட 1-2 கருத்துக்களையும் உங்களிடம் வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு நாம் முதல் முறையாக முதல் நூலாக இந்த பதிவில் அறிமுகப்படுத்தக்கூடியது கேரளா மணிகண்ட கேரள ஜோதிடம். இதுதான் மணிகண்ட கேரள ஜோதிடம்ங்கிற ஒரு மூல நூல். இது அதாவது வந்து முருகனார் முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசித்து அகத்தியர் சுந்தர முனிவர் என்பவருக்கு உபதேசித்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு நூல் மணிகண்ட கேரள ஜோதிடம் அப்படிங்கிறது. இதுல அவர்கள் வந்து பாருங்க, முன்னுரையில மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மனித குலத்திற்கு மனிதர்கள் யோசித்து சிந்திக்கக்கூடிய அந்த ஆண் பெண்ணினுடைய வேறுபாடுகளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஜனனத்தின் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விளக்க உரையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த விளக்க உரையை உங்களுக்கு படித்து காட்டினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மூல நூல்களில் இருக்குதா அப்படிங்கிறதா நம்ம வந்து இன்னமும் தேடிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த திதிசூன்யம்ங்கிற ஒரு விஷயத்த அவர்கள் வந்து பேச்சு முடிச்ச பிற்பாடு நான் அவங்களிடமே கேட்டேன், எங்க இப்ப திதிசூன்யம் முகூர்த்தத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லும் போது என்னிடம் ஒரு மூல நூல் நீங்க கேட்கறீங்க, நான் மூல நூல் இருக்குன்னு சொல்றேன், உங்களுக்கு வந்து அந்த திதிசூன்யத்தை ஜாதகத்தோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்ன ஆசிரியர் அவரிடம் நீங்க ஒரு மூல நூல் எந்த மூல நூல் இருக்குன்னு கேட்டிருக்கலாமே அப்படின்னு வந்து நான் சொன்னேன். அவங்க சொல்றாங்க, நான் வந்து மாணவர் நிலையில இருக்கும்போது ஆசிரியர்களிடம் பேசுவதற்கு தயக்கம் சார், அப்படியே வந்து பேசினாலும் கூட அந்த ஆசிரியர் வந்து நான் எவ்வளவோ கற்று ஆராய்ச்சி பண்ணி உனக்கு விஷயத்தை சொல்றேன், நீ மூல நூலுக்கு கேட்கறியா அப்படின்னு சொல்லி திட்டார் சார் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அதாவது வந்து மாணவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், மூல நூல் என்பது என்னன்னா நான் எங்க இருந்து அந்த கருத்துக்களை எடுத்தேன் என்பதற்கான ஒரு விஷயம். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன்னு வச்சுக்கீங்களே, எனக்கு வந்து அந்த யோசனையை தூண்டுவதற்கு யாரோ ஒருவர் எதன் மூலமாகவோ அந்த சிந்தனையில் என்னுடைய மைண்ட்ல வரணும் இல்லையா. அப்ப அந்த மைண்ட்ல வருவதற்கு முக்கிய காரணம் ஒரு மூலம்னு ஒண்ணு இருக்கும், அந்த மூலத்தை தான் நாம வந்து மூல நூலம் மூல நூலு மூல நூல்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த மூல நூல் மூலமாக எனக்கு என்ன விஷயங்களை நான் யூகிப்பதற்கு உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மூலம் இல்லாமல் என்னுடைய சிந்தனையை நான் வந்து ஒரு வகையாக திரட்ட முடியுமானால் நாம வந்து சித்தர்கள் கடவுளுக்கு மேலாகி விடுகிறோம். இன்னைக்கு வந்து புது புது சிஸ்டங்களை உருவாக்கக்கூடிய ஜோதிட அன்பர்கள் தெய்வத்திற்கு மேலாக போற்றப்பட வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அவர்கள் எந்த மூல நூலுமே படிக்காம எந்த ஒரு மூலமும் தெரியாமல் புதியதாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி விடுகிறார்கள். எங்க படிச்சீங்கன்னு கேட்டா தெரியாது, எந்த மூல நூல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, எந்த ஆசிரியர் சொன்னார்னு கேட்டா தெரியாது. எப்படிங்க வந்துச்சு? சுயம்புவா வந்துச்சு, நான் சுயம்புவா சிந்திச்சேன் சோதிடத்துல, அப்படி கண்டுபிடித்தேன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு பெரும் மதிப்பு மரியாதையும் இன்றைய ஜோதிட மாணவர்களிடம் இருக்கிறது என்பதும் நிதர்சன உண்மை. ஏன்னா நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் மாணவர்கள், அவர்களிடம் இருந்து சரியான கருத்து வருமானா, அதை வருவதற்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியது மாணவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து கற்க கசரட கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறாரு வள்ளுவ பெருந்தகை. நீங்க கற்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, அந்த கற்று கொண்டுவதற்கு ஒரு மூலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மூலம் எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கான அடிஷனல் கருத்துக்களை நீங்களே தேடி எடுத்துக் கொள்ள முடியும். ஒரு ஆசிரியர் ஒரு நூலிலிருந்து ஒரு கருத்தை ரெண்டு கருத்தவோ அவருக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் அதில் 1000 கருத்துக்கள் இருக்கும், உங்களுக்கு சொல்லக்கூடியது 1-2 மட்டும்தான். ஏன்னா அந்த பதிவுல அந்த வகுப்புல அவர் என்ன டாபிக் எடுக்கிறாரோ அதுக்கு தகுந்த விஷயங்கள் மட்டும்தான் அங்க இருக்கும். அப்ப இந்த மூல நூல்களை நாம் வந்து வாசித்தறிவதன் மூலம் நிறைய கருத்துக்களை புதிய சிந்தனைகளை சிந்திப்பதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். அப்படியாக தான் மணிகண்ட கேரள ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து விளக்க உரையில் அவங்க கொடுத்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு படித்து காட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பாருங்க ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க.
ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து அது ஷார்ட்கட்டாக தான் ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், அதை மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அதில் குறிப்பிடுறேன். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக ஒரு பெண் ருதுவாவதற்கு 1000 காரணங்கள் சொன்னாலும் கூட, அது மனிதகுல வளர்ச்சி என்று சொன்னாலும் கூட, நம்ம முன்னோர்கள் அதை ஜோதிடத்தோடு எப்படி இணைத்து பார்த்திருக்கிறார்கள், அதை வந்து ஜோதிடத்தோடு எப்படி அந்த கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது வந்து சூரியன் தன் முழு கிரகணத்தோடு தன் சுவாலையை அப்பருவ பக்குவமுடைய பெண் மீது, அப்ப பருவ பெண்ணுன்னு என்ன, 12 வயதிலிருந்து ஒரு 14 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் மீது வீசுவானாகில் அவள் திரேகத்தில் உள்ள பித்தத்தினால் அதிகமாகி ரத்தம் வெளியாக வருமார்க்கம் தேடுகிறது. இந்த உஷ்ணம் என்ற அந்த கதிர் ஜுவாலை அந்த பெண்ணின் மீது படும்போது ஜாதக ரீதியாக அந்த ரத்தம் அதிகமாகி அவை வந்து இலகுவாகி வெளிவருவதற்கு ஒரு மார்க்கம் வழி தேடுகிறதாமா. அப்ப அந்த உஷ்ண தேகத்தின் மீது சந்திரனுடைய குளிர்ச்சி தன் முள் கிரகணத்தோடு அதுவும் அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிறது. உஷ்ண தேகத்தின் மீது சந்திரனுடைய குளிர்ச்சி தன் முழு கிரகணத்தோருடைத்தலும் அவ்விதம் மேற்படுகிறது. அதாவது வந்து சூரியன் எப்படி தன்னுடைய கிரகணத்தை பாய்ச்சிச்சோ அதுபோல சந்திரனும் தன்னுடைய கிரகணத்தை பாய்ச்சலாமா. ஆனால் அவ்வுதிரமானது அந்த இரத்தமானது பல வழிகளில் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நவத்துவாரங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மலமோ சலமோ எல்லா வகையும் எல்லா துவாரத்தின் வழியாகவும் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இறைவன் தக்க இடத்துலதான் அதை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவாக சில உபகரணங்களை மனிதர்களுக்கு அந்த நவத்துவாரத்தின் வழியாக பயன்படுத்துகிறார். அந்த வழியாக தான் அவங்க வந்து சொல்றாங்க, பல வழிகள் உண்டேனினும் அவ்விதமே வேறு வழியில் மேல் நோக்கி செல்லுமாகில் ஒருவித ஆபத்து உண்டாகும். அவை வந்து வேறு வழியில அந்த ரத்தம் பிளட்டு பீடிங் ஆனா அது சில பாதிப்புகளை உண்டாக்கும் என்பது இறைவன் தெரிந்தே கடவுள் தன் மர்மஸ்தானம் வழியாய் வெளியேற்றுகிறார். அதையே தான் ருது எனப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனித குலத்தின் முதல் அத்தியாயம், இந்த ருது என்பது ஒரு பெண் தாய்மை அடைவதற்கான ஒரு தகுதியை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விஞ்ஞானம் 1000 விளக்கங்கள் சொன்னாலும் கூட நம்ம ஜோதிடத்தில் மிக தெளிவாக அது உருவாவதற்கு ரத்தமும் பித்தமும் காரணம், அதற்கு அடிப்படை சூரியன் சந்திரன் காரணம், இந்த தேகத்தினுடைய இந்த ரத்தம் எந்த வழியில வேணாலும் வெளியேறலாம், ஆனா இறைவனுடைய சூட்சுமம் அந்த யோனி வழியாக வெளியேறுவது சிறப்பு என நினைத்தார் அப்படிங்கிறார். அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. நம்ம வந்து ஒரு சிறு குழந்தைகள் வந்து கேட்கலாம், ஏன் இறைவன் வந்து இப்படி மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த மூலநூல் அறிந்த ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க, அது ரத்தமும் பித்தமும் இணைவதால் மற்ற இடங்களில் அந்த பிளட் வரும்போது சில ஆபத்துகளை உருவாக்கும், அதனால் இறைவன் இப்படி ஒரு சூட்சும வழிய சொல்லியிருக்கிறார்னு படித்த அறிஞர்கள் மூலநூல் அறிவுள்ளவர்கள் சொல்லுவார்கள். இதுவே மற்ற நபர்கள் என்ன சொல்லுவாங்க, இது இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு, இது இப்படித்தான் இயற்கை நியதி, அப்படியே ஏற்றுக்கொண்டு போ அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அப்படியே ஏற்றுக்கொண்டு போன்னு சொன்ன பிறகு நம்ம அங்க ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு வழி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அப்ப இதற்கு நமக்கு எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருக்குமா அப்படின்னு நீங்க தேடினீர்கள் என்றால் நிச்சயமாக நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயமான ஜோதிட மூல நூல்களில் நிச்சயம் இருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மையாக சொல்லப்படுகிறது. சரியா, அப்படியாக தான் இந்த மூல நூல்களை வந்து உங்களுக்கு வந்து அறிமுகம் செய்திருக்கிறேன். மணிகண்ட கேரள ஜோதிடம், இது பல முறையில நம்மளுடைய பாடங்கள்லையும் சரி நிறைய இடங்கள்ல வந்து நம்ம சொல்லப்பட்ட ஒரு நூல் தான் இது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒரு பாடல் வந்து இதுல வந்து தெளிவா சொல்றேன், நலத்தீங்கு காண்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு மூர்த்தத்தை நாம வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுவது. நம்ம பாக்குறோம் ராசி நட்சத்திரம் லக்ன சுத்தம் அது இதெல்லாம் நம்ம எவ்வளவோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவர்கள் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு எளிய முறையில் வந்து ஒரு மூர்த்தத்தை வந்து நிர்ணயம் பண்ண சொல்றார் இந்த மணிகண்ட கேரள ஜோதிடர் அகத்தியர் எழுதியது இந்த நூல். சரிங்களா, இன்னைக்குமே கூட இந்த நூல் நிறைய இடங்கள்ல வந்து கிடைக்குது என்பது நிதர்சன உண்மை. தேடி பாருங்க,
ஏன்னா எல்லா மூல நூல்களும் மூலம் சிதையாமல் இருக்கு. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய நவீன நூல்கள் எல்லாமே மூலத்தை சிதைச்சு தான் எழுதுறாங்க. நமக்கு தேவையான கருத்துக்களோ அல்லது வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களோ நமக்கு கிடைக்கல என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது, சரிங்களா? அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு 5 நூல்கள் வந்து உங்களுக்கு அறிமுகம் பண்ணணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா 5 நூல்கள் அறிமுகம் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குறைவான நபர்களே வந்து நம்ம வந்து பயணத்துல வந்துகிட்டு இருக்குங்கிறதுனால, நம்ம ஏற்கனவே ஒரு கதையில நம்ம சொன்னோம் இல்லையா, 5 மாடு இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்தபடி தான் நம்ம 5 புல் கட்டு வைக்கணும். 2 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேத்துக்கு தகுந்ததுதான் அந்த புல் போடணும், சரி? அப்படிங்கிறதுனால எத்தனை பேத்துக்கு தேவையோ அத்தனை பேத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே நம்ம வந்து சொன்னா போதும். இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த மூல நூலினுடைய நூல்களை நான் காட்டிடுறேன். அதுல உள்ள விஷயங்களை வந்து நம்ம இன்னொரு தருணத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நாம வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சரிங்களா? அப்ப இதுல வந்து நலத்தீங்கு காண்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து அவர்கள் வந்து ஒரு சதா மூர்த்தம் அப்படின்னு பேர், இதற்கு பேர் மூர்த்தத்திலே வந்து சதா மூர்த்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த சதா மூர்த்தம் அப்படிங்கறதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கு, மனிதர்கள் நினைத்து செய்யும் காரியங்களுக்கு நிச்சயகம் சொல்லும் போது சந்திரன் உச்சமா இருக்க ரோகிணி நட்சத்திரம் 60 நாழிகையில் 15 நாழிகை தள்ளி அதன் பிறகு எந்த காரியத்தை செய்தாலும் இடையூறு இல்லாமல் காரியம் சித்தியாகும் என்று சொல்லு பெண்ணே அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்றார். அப்போ ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அதாவது மனதில் நாம் நினைக்கும் நேரத்தில் ஒரு காரியத்தை செய்வதற்கு உத்தேசிக்கிறோம் அப்படி என்றால் அந்த காரியத்தை செய்வதற்கு என்ன சொல்றாங்க, சந்திரன் உச்சமா இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த காரியத்தை நீங்க செய்யலாமா? அந்த சந்திரனுடைய அந்த ரோகிணி நட்சத்திர 60 நாழிகையில் முதல் 15 நாளிகையை வந்து தள்ளிட சொல்றாங்க. அந்த 15 நாளிகை தள்ளிய பிறகு மீதி இருக்கக்கூடிய 45 நாளிகையில் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கறதான் அதுல சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அதற்கான பாடலையும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அது பாடலை வந்து நம்ம மற்றொரு தருணத்துல வந்து பார்க்கலாம். ஒன்று அதற்கடுத்து இன்னொரு மூல நூல் நான் பேர்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லிட்டு பதிவு நிறைவு பண்ணுவோம். அதுக்கடுத்து குமரக்கடவுள் அகத்தியருக்கு உபதேசித்த ஜோதிட ஒயில் கும்மி, அதாவது வந்து நம்ம வந்து ஒரு கோயிலில் வந்து கும்மி அடித்து பாட்டு பாடுவோம், முளப்பாரி வைத்து கும்மி அடித்து பாட்டு பாடுவோம். ஆனால் இங்கே ஒயில் கும்மி அப்படின்னு சொல்லி ஜோதிடத்திலையும் கும்மி பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறதான் இதில் வந்து தெளிவாக சொல்லுது. இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து மிக அற்புதமான கருத்துக்கள். அதுலேயும் பாருங்க என்ன சொல்றாங்க, குமரக்கடவுள் அகத்தியருக்கு உபதேசித்த ஜோதிட உயிர் கம்மி. குமரக்கடவுள் தான் இந்த ஜோதிடத்தை அகத்தியருக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நாம ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சோம், இந்த ஒரு 4-5 மூல நூல்களுடைய கருத்துக்களை மொத்தமாக சேர்த்து அஸ்ட்ரோ ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிட்டு நான் சுயம்புவா இதில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் நீங்க சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம சொல்லலாம். யாருக்கு தெரியாது இல்லையா, அந்த மூல நூல் நீங்க படிச்சிருந்தா தானங்க சார் இது இந்த நூலில் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. படித்த மாணவர்கள் எந்த மூல நூலையுமே வந்து கத்துக்காமல் வந்திருக்கிறாங்க, அந்த நூலினுடைய பேரே தெரியாது அப்படின்னா அந்த ஆசிரியரை கேள்வி கேட்க முடியாது. ஒன்று, ரெண்டாவது குருவை எதிர்த்து பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் மாணவர்களிடம் இருக்கு. அப்போ அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தபடி தான் அந்த விஷயங்களை வந்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சன உண்மை. அதற்கடுத்து இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், அதாவது வந்து ஜோதிட கண்ம காண்டம் அப்படிங்கிறது இதனுடைய நூல். ஏன்னா இது எதுக்கு அட்டைப்படத்தை எல்லாம் நான் அட்டை போட்டிருந்தேன், எல்லாத்தையும் அட்டைப்படத்தை நீக்கிட்டு உங்களுக்காக வேண்டியதான் நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கும் அந்த தோஷத்திற்கான பரிகாரத்தையும் மிக தெளிவாக விளக்கக்கூடிய நூல். ஒரு தோஷத்தை எப்படி பார்க்கணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த தோஷத்துக்கான பரிகாரத்தையும் அவர்கள் அதில் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு பாடல் ஜோதிட பாடல் இருந்துச்சுன்னா விதியும் அதில் தான் இருக்கும், விதிவிலக்கும் அதில் தான் இருக்கும், சிறப்பு விதியும் அதில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி இதில் வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய தன்மையாக சொல்லப்படுது.
ஒரு உதாரணத்துக்கு வேணா நம்ம ஒரு பாடல் சொல்லலாம். அந்தனன் வியாழனும் ஆறு எட்டு பகைத்து நிற்கில், இந்த குரு பகவான் ஆறு எட்டு பத்துல பகைத்து நிற்கில், சுந்தர லக்னநாதன் தோன்றினார் காரில், அதாவது வந்து ஆறாம் இடத்தில் தோன்றினால், முந்தனதன் குலத்து சித்த முன்னோர்கள் மறையோருக்கு தந்த சொந்தமாம் பூமி தானம் இவன் வசம் வந்த தோஷம். என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? அதாவது வந்து நம் முன்னோர்கள் வந்து ஏதாவது ஏழைக்கு அல்லது வந்து அந்தனர்களுக்கு சில புண்ணியத்திற்காக வேண்டிய செஞ்சிருப்பாங்க இல்லையா, தானம், இடமோ பொருளோ எதையோ ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த தானத்தையே வந்து அவருடைய வாரிசுதாரர்கள், நீங்க காந்தார படம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க, அந்த காந்தாரத்தில் அவருடைய தந்தை அவங்க அந்த காட்டுவாசிகளுக்காக வேண்டிய குலதெய்வத்திற்காக வேண்டிய தன்னுடைய இடத்தை கொடுத்துருப்பார். அந்த இடத்தை அவர்களுடைய வாரிசுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை திரும்ப வந்து பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிய நிறைய சூழ்ச்சிகளை செய்வார்கள் இல்லையா. அப்ப அப்படி சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத இவங்க தெளிவா வந்து சொல்றாங்க. இவங்க என்ன அதுல ஜோதிட கண்ம காண்டம் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள், வியாழ பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் பகைத்து இருக்க லக்னாதிபதியானவன் ஆறாம் இடத்தில், அதாவது என்ன சொல்றாங்கன்னா எந்த லக்னமா இருந்தாலும் அந்த அந்தனாகிய வியாழ பகவான் ஆறு அல்லது எட்டாம் இடத்தில் இருக்க, அதற்கு ஆறாம் இடத்தில் லக்னம் லக்னாதிபதி, சரிங்களா, லக்னாதிபதி இருப்பானாயில் ஜாதகர் பூர்வத்தில் அவர்களுடைய முன்னோர்கள் அந்தனர்களுக்கு தானமாக கொடுத்த பூமி தானத்தை இவன் அடாதுடியாய் அபகரித்து கொண்ட தோஷம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமா ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது நம்ம முதல் இப்படி யோசிப்போமா? யோசிப்பதற்கு நமக்கு தோணுமா? அப்ப ஒரு முன்னோர்கள் கொடுத்த தானத்தை கூட அபகரிக்கும் ஆற்றல் ஒரு ஜாதகனுக்கு இருக்கா இல்லையான்னு நம்மளை வந்து ஒரு மாறுபட்டு யோசித்து வைக்கக்கூடிய ஒரு யோசனை சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு பாடலை கொடுத்து அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க இந்த ஜோதிட கண்ம காண்டம் அப்படிங்கிற ஒரு நூலில். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கு சகுன சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நூல், இதுவும் வந்து மூல நூல் தான். இந்த சகுன சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா மிக அற்புதமான விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம கோடிட்டு விட்டுட்டு நம்ம சொல்லுவோம். ஓணான் விழுதல் பலன், ஓணான் வந்து விழுந்துச்சுன்னா என்ன பலன், நாய் சகுனம், நாய் குறைக்குது, நாய் நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது என்ன பண்ணுது அப்படிங்கிறத வச்சு ஒரு சகுனம் பார்க்கறது. பூனை சகுனம், பூனையினுடைய செயல்பாடுகளை சகுனம் பார்ப்பது. நரி சகுனம், அஸ்வத்தோணி, அஸ்வம்னா என்ன, குதிரை, குதிரையினுடைய அதனுடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம சகுனம் பார்ப்பது. மூஞ்சூறு, மூஞ்சூறு சார்ந்த சகுனம், தும்மல் சகுனம், இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சகுனங்களை இந்த மூல நூலில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு விஷயத்தை நாம் முன்னிட்டு பயன்படுத்தும் போது செயல்படும் போது நமக்கு என்ன மாதிரி நிகழ்வுகளை அது கொடுக்குது அப்படின்னு நாம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையிலோ சில மூல நூல்களின் அடிப்படையில் கூட நம்ம தெரிந்து கொள்வதற்கு இவை உதவி புரியுது அப்படிங்கிறது தான் இதனுடைய தன்மை. அதற்கடுத்து ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஜாதக அலங்காரம் தான். இந்த ஜாதக அலங்காரத்தை மூல நூலுன்னு நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பல மூல நூல்களின் தொகுப்பு இது, கிட்டத்தட்ட ஒரு நூறு மூல நூல்களை இதில் தொகுத்து தான் வடிச்சிருப்பாங்க. ஒரு நூறு மூல நூலை அதனுடைய மூல கருத்துடன் அவர்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்கன்னா எந்த மூல நூலிலிருந்து இந்த கருத்தை நான் ஒப்பீடு பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மூல நூலினுடைய பெயரையும் சொல்லுவாங்க, அதற்கான பாடலையும், அது சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, அதனுடைய மொழியிலேயே விளக்கம் கொடுத்துப்பாங்க. இதுதான் ஜாதக அலங்காரம். இதனால தான் இதை மாஸ்டர் பீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஜாதக அலங்காரம் எவர் ஒருவருடைய கையில் இந்த புஸ்தகம் இருக்குமாயின் அவர் நிச்சயம் தலை சிறந்த ஜோதிடராக வளம் வருவதற்கு மாற்றுக்கருத்து கிடையாது. அதே சமயத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அவரிடம் நீங்கள் வந்து பேசவே முடியாது. ஏன்னா இதுல சொல்லப்பட்ட அதாவது ஒரு நூறு மூல நூல்களை உள்ளடக்கிய ஒரு நூல். ஆனா என்னுடைய பார்வையில இது முழுமையான மூல நூல்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா நிறைய நபர்கள் மூல நூலின் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மூல நூல் ஒவ்வொரு ஜோதிடரும் இருப்பது மிக அவசியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இதையவே ஜாதக அலங்காரம் பல பிரிண்டிங்ல பல பல ஆசிரியர்கள் போட்டிருக்காங்க.
ஆனால் இதுல பாதிக்கு பாதியேனும் அதுலயும் அந்த கருத்துகள் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால நான் என்னன்னா, ஒரு வாரம் ஒரு 5 மூல நூல்கள் வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. அது மக்களின் வரவேற்பை பொறுத்து உங்களுக்கு அந்த கருத்துக்களை நான் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறேன்.